டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு. மணிப்பூர் மாநிலத்தின் தற்போதைய சூழல் தொடர்பாக விவரித்ததாக தகவல். முழுக்க முழுக்க எத்தனாலில் இயங்கும் வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். 100% எத்தனாலில் இயங்கும் டொயோட்டா நிறுவன காரை ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் பேட்டி. எமர்ஜென்சியின் போது 16 மாத காலம் தாம் சிறையில் இருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. இந்திய ஜனநாயக வரலாற்றின் இருண்ட அத்தியாயம் அது என்றும் விமர்சனம். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. செப்டம்பர் 15 முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள திட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக அமைச்சர்களுடன் கருத்து பகிர்வு. கேரளாவில் பரவி வரும் மர்ம காய்ச்சல் இதுவரை தமிழகத்தில் பரவவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மாநில எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு 28,000 கிலோவும் நடப்பாண்டு இதுவரை 14,000 கிலோவும் கஞ்சா பறிமுதல். கஞ்சா வியாபாரிகள் 5,000 பேரின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் ADGP மகேஷ்குமார் அகர்வால் தகவல். மதுரை கருவனூரில் கோயில் மரியாதை தருவதில் ஏற்பட்ட தகராறில் அதிமுக முன்னாள் MLAவின் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். இருதரப்பிலும் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அதிமுக முன்னாள் MLA பொன்னம்பலம், திமுக கிளைச் செயலாளர் வேல்முருகன் உட்பட 6 பேர் கைது. மோசமான வானிலை காரணமாக மீண்டும் பாகிஸ்தான் வான் எல்லைக்குள் நுழைந்த இண்டிகோ விமானம். ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகர் புறப்பட்ட விமானம் சிறிது நேரம் அண்டை நாட்டின் வான் எல்லையில் பறந்த நிலையில் அமிர்தசரஸில் தரையிறங்கியது. இமாச்சலப் பிரதேசத்தில் பெய்த தொடர் கனமழையால் நீர்நிலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். மாண்டி பகுதியில் சேரும் சகதியுமாக கரை புரண்டு ஓடும் மழைநீர். ஆசனூர் அருகே பங்களா தொட்டி கிராமத்தில் புகுந்து கால்நடைகளை விரட்டிய ஒற்றை காட்டு யானை. நாய் குறைத்ததால் ஆக்ரோஷமடைந்த காட்டு யானையை கண்டு மக்கள் அலறியடித்து ஓட்டம். காசர்கோட்டில் இருந்து திருவனந்தபுரம் புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலின் கழிவறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டு நீண்ட நேரமாக வெளியே வராத பயணி. கதவை உடைத்து மீட்கப்பட்ட புலம்பெயர் தொழிலாளி டிக்கெட் இல்லாமல் பயணித்ததாக போலீஸ் விசாரணையில் தகவல். பரமக்குடியில் பள்ளிவாசல் எதிரே நிறுத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் திருட்டு. வாகனத்தின் லாக்கை உடைத்து மர்ம நபர்கள் திருடிச் சென்ற CCTV காட்சி. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விலை 90 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரையில் விற்பனை. வரத்து குறைவால் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டத்தில் மாற்றியமைக்கப்பட்ட மதிய உணவு வகைகள். வாரத்தில் 2 நாட்கள் கோதுமை அல்லது சேமியா உப்மா, கிச்சடி வகைகள் அல்லது சிறுதானிய உணவுகளை சேர்க்க உத்தரவு. ஒடிஷா மாநிலம் கஞ்சம் மாவட்டத்தில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. பலத்த காயமடைந்த 8 பேர் மருத்துவமனையில் அனுமதி. வடசென்னை வல்லூர் அனல் மின் நிலையங்களில் பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் 719 MW மின் உற்பத்தி தொடக்கம். வல்லூர் அனல் மின் நிலைய 1வது அலகில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. ஆந்திராவில் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்த நபரை காப்பாற்றப் போனவரின் செல்போன் நூதன முறையில் திருட்டு. மற்றொரு நபர் உதவுவது போல் வந்து செல்போனை திருடிச் செல்லும் CCTV காட்சி. போக்குவரத்து துறையில் ஊழியர்கள் பற்றாக்குறையால் ஓட்டுநர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபடும் சூழல் உள்ளதாக தகவல். சிரமத்தை போக்க காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் பேச்சு. அரிக்கொம்பன் யானையை ரேடார் கருவி மூலம் கண்காணிக்கும் வனத்துறையினர். வனப்பொருட்கள் உள்ளிட்ட அதற்குண்டான இயற்கை உணவுகளை சாப்பிடுவதால் மெலிந்த நிலையில் காணப்படும் அரிக்கொம்பன்.
சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து பதாகைகள் ஏந்தியும் நாடகம் நடத்தியும் விளக்கம். சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி. கல்லூரி வளாகத்தில் இருந்து அண்ணா மேம்பாலம் வரை விழிப்புணர்வு பதாகைகளுடன் பேரணியாக சென்றனர். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு விசாரணை பிற்பகலுக்கு தள்ளிவைப்பு. செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும் என ஆளுநர் எங்கு சொல்லியிருக்கிறார் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி. இந்த ஆண்டு வரலாற்றில் மிகப்பெரிய ஹஜ் யாத்திரை நடக்க வாய்ப்பு. 25 லட்சத்திற்கும் அதிகமான யாத்ரீகர்கள் புனித மெக்காவுக்கு வருவார்கள் என எதிர்பார்ப்பு. கனடாவில் மனைவியை சுமந்தபடி தடைகளை தாண்டி ஓடும் போட்டியில் ஏராளமான தம்பதியர் பங்கேற்பு. உக்ரைன் பெண்ணை சுமந்தபடி ஓடி முதலிடம் பிடித்த ரஷ்ய இளைஞர். திருத்தப்பட்ட பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றியது பாகிஸ்தான் அரசு. பன்னாட்டு நிதி அமைப்பின் கடனுதவி நிபந்தனைகளுக்கு பணிந்து வரிகள் உயர்வு, செலவினங்கள் குறைப்பு.